அனைவருக்கும் வணக்கம். ஜாதக ரீதியில் ஒரு சில டிப்ஸ். லக்னாதிபதி பலம் இல்லாமல் இருந்து ராகு கேதுவோட சம்பந்தப்பட்டா அவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாவார். லக்னாதிபதி ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி வந்து பலம் இல்லாமல் இருந்து ராகு கேதுகளுடன் இணைந்தால் அவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாவார். அப்புறம் லக்னத்திலே சூரியனும் சனியும் சேர்ந்தால் அது இணைய பெற்று இருந்தால் அவங்க சொத்துக்களை வந்து திருடு அல்லது வந்து கவர்மெண்டால அந்த சொத்து பறி போகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் இருக்கு ஜாதகத்தை படி. நாலாம் பாவாதிபதி யாரா இருந்தாலும் சரி, விருச்சிகத்தில் அமர்ந்திருந்ததுன்னா ஜாதகர் வந்து தாயை மதிக்க மாட்டார். ஏன்னா மாதுர்கார்கன் சந்திரன் விருச்சிகத்தில் வந்து நீஷம். அஞ்சாம் பாவாதிபதி மகர ராசியில் இருந்தது அப்படின்னா எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கும், ரொம்ப கீழ்ப்படிஞ்சு போக வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து அவர் சொன்னபடி கேட்காத குழந்தைகள் அவருக்கு உறுதியாக பிறப்பார்கள். ஏன்னா மகரத்தில் வந்து அஞ்சாம் அதிபதி இருந்தார் அப்படின்னு சொன்னால் அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, குரு பகவான் கன்னியில் நீசம். ஏழாம் பாவாதிபதி கன்னி ராசியில் அமர்ந்தால் மனைவியினால் யோகம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி. ஏழாம் பாவாதிபதி என்று சொல்பவர் கன்னி ராசியிலே வீற்றிருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய மனைவி ஒரு நல்ல அமைப்பு என்று சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணுனா தான் தெரியும். ஏன்னா அந்த கன்னி ராசியிலே சுக்கர பகவான் நீஷம். எட்டாம் பாவாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, மேஷத்தில் வந்து அமைஞ்சது அப்படின்னா அதாவது வந்து ஆயுள் பலம் குறைவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷத்தில் வந்து ஆயுள் காரகனாக சனி பகவான் வந்து நீசம். ஆனால் கடகலக்கணத்துக்கு ஒன்றுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு, மற்ற இதுக்கெல்லாம் கிடையாது. நாலாம் பாவத்தில் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் சுக்கர பகவான் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கல்யாணம் பண்ணால் அது ரெண்டாம் தாரத்துக்கு சமமாக ரெண்டாம் தாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை மறுபடியும் வரும். ஒன்பதாம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, துளராசியில் இருந்தால் ஜாதகருக்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடு வரும், ஆனால் மதிக்க மாட்டாங்க. காரணம் துளராசியிலே சூரிய பகவான் வந்து நீஷம். ஒன்பது குடைவன் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, பன்னெண்டாம் இடத்தில் நின்றால் தகப்பன் சொத்து நாசம். அதே மாதிரி வந்து ஐந்து குடைவர் பன்னிரெண்டில் நின்றால் அந்த ஜாதகருடைய மனைவிக்கு கற்பசிதவு ஏற்படும். ஏழாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் நின்றால் கணவன் மனைவி உறவு சரிப்பட்டு வராது. எட்டாம் அதிபதியினுடைய திசை ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் இன்னல் பட வைக்கும். மூணு பிரிவாக பிரிவித்து ரெண்டாவது பிரிவில் தான் நல்லாயிருக்கு, ரெண்டாவது பிரிவு மூணாவது பிரிவில் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இப்போ உங்கள் ஜாதகத்தில் மூணாம் பாவாதிபதிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இளைய சகோதரனால் பாதிப்பு உங்களுக்கு வரும். சகோதரர் இருந்தால் இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜோதிடத்தில் டிப்ஸ் வந்து நிறைய சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் குறைபாடு சொல்கிற அளவுக்கு அவசியமே கிடையாது. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, கேந்திரத்தில் வந்து சனி பகவான் சூரிய பகவான் கூட்டுனா அவங்க அப்பாவுக்கு வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை ஜாதகத்தை படி உண்டு. அதே மாதிரி வந்து சந்திர பகவானுக்கு ஜனன கால சந்திர பகவானுக்கு
அஞ்சாம் பாவத்தில் வந்து சனி பகவானோ செவ்வாய் பகவானோ இருந்தால் அந்த ஜாதகர் தாய் விட்டுட்டு போயிடுவாங்க. செவ்வாய் பகவானுக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் நின்று இடையில் எந்த கிரகம் இல்லை என்றால் வாகனம், விமான விபத்து இவற்றால் மரணத்தை சந்திக்கும் நிலை உண்டு. ராகு பகவானும் கேது பகவானும் தற்கொலை உணர்வை தூண்டும் கிரகங்கள். ராகு பகவான் கேது பகவான் ஆத்மகாரகன் சூரியனுடன் இணைந்து அதனால் சூரிய பகவான் பாதிக்கப்படும் சமயம் ஜாதகர் வாழ்வில் விரக்தி அடைகிறார். ராகு கேது ஜாதகரின் ஜென்மச்சந்திரனை சேர்ந்து பாதிப்பு பெறும் பொழுது மனம் பாதிப்பு பெற்று வாழ இயலாமல் சாவை நாடுகிறார். ராகு கேது புத்திகாரன் புதனுடன் இணையும் பொழுது வாழ்வில் காரண காரியங்களை நிர்ணயிக்க இயலாமல் புத்திகட்டு வாழ்வா சாவா என்ற சிந்தனைக்கு வருகிறார். எமோஷனல் பிளானட் என்று அழைக்கப்படும் சந்திரன் மற்றும் சுக்கர பகவான் இந்த கிரகங்களுக்கு பாவாதிபத்தியம் ஏற்பட்டு 3, 5, 7, 8, 9 இந்த இடங்களுக்கு சம்பந்தப்பட்டால் ஜாதகர் கற்பு நெறி தவறுவர். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்தால் திருமணம் மற்றும் குழந்தை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். மிதுனம் கன்னிக்கு மட்டும் அது வந்து விதிவிலக்கு உண்டு. சனி பகவான் செவ்வாய் பகவான் 4ஆம் பாவத்தில் அமைய பெற்றால் அந்த ஜாதகருடைய வீடு சொத்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து தீ விபத்தால் வந்து நாசமாகும். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதாவது வந்து இது வந்து உண்மையான ஜோதிடம், உண்மையான ஜோதிடத்தை சொல்கிறதுனால தவறு கிடையாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆண் ஜாதகத்தில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் சேர்க்கையில் சூரிய பகவான் சேர்ந்து இணைஞ்சிருந்ததுன்னா அவர் நடத்தையில் கொஞ்சம் கேடு உள்ளவராக இருப்பார். எந்த லக்னமாக இருந்தாலும் 9ஆம் அதிபதி 12 நின்றால் தந்தை மகன் உறவு சரியாக இருக்காது. 7ஆம் அதிபதி அது வந்து அவங்க பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா. 7ஆம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் 12 நின்றால் கணவன் மனைவி உறவு சுகமில்லை. 4ஆம் அதிபதி 12 நின்றால் தாய் மகன் மகள் உறவு சுமூகமாக இருக்காது. 3ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இவர்கள் 12 நின்றால் சகோதரர் ஒற்றுமை இருக்காது. குரு பகவான் மட்டும் 12ஆம் பாவத்தை பார்த்தால் சிறிது நன்மை உண்டு. கிரக ரீதியாக 4ஆம் பாவாதிபதி சனி பகவான் அல்லது மாந்தியுடன் எந்த இடத்தில் அவர் சம்பந்தம் பெற்றால் அது அந்த வீட்டில் பூதம் இருந்தே தீரும். பூதம் வாழ் இல்லமாகவே இருக்கும். அந்த வீட்டில் வந்து குடியிருக்கிறதுனா கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் பரிகாரம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பாதிப்பு இருக்காது. சூரிய பகவான் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அதுக்கு 8ஆம் இடத்தின் சேர்க்கை சூரிய பகவானுக்கு ஆகாது. எல்லா கிரகங்களுக்கும் இந்த விதி பொருந்தி அமையும். அதையும் பார்க்க வேண்டும். ராகு பகவானுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் என்றால் சந்திரனுடைய காரகத்துவம் நிச்சயமாக கெடும். லக்னாதிபதி சுக்கரனாகி அந்த கிரகம் குரு பகவான் கெட்டில் நின்றால் யோகம் கண்டிப்பாக தடைபடும். நிரந்தர பகை கிரகங்கள் நேருக்கு நேர் சமசப்தமாக நின்றாலும் யோகம் கிடையாது. செவ்வாய்க்கு 6, 7 நிற்கும் சூரியனால் பலன்கள் இல்லை. செவ்வாய் பகவான் 6ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டை பார்வை செய்தால் அவர் லக்னாதிபதியாக இருந்தால் கூட விபத்து காயம் உண்டு. ஜனன ஜாதகத்தில் 4 அல்லது 6ஆம் பாவத்தில் இடம்பெற்ற ராகு தனது தசாபுத்தி காலங்களில் விபத்தை கொடுத்தே தீர்வார். நீச்சர்களால் அவமானப்பட வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. நீச்சர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. கீழ் மக்கள் என்று சொல்வது நாம் ஜாதியெல்லாம் வச்சு பேச முடியாது. சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவானும் சேர்ந்து செவ்வாயால் பார்வை செய்யப்பட்டால் அல்லது செவ்வாய்க்கு வந்து 7இல் அமர அந்த ஜாதகர் விபத்தை சந்திப்பார்.
அப்போ வந்து செவ்வாய்க்கு ஏழாம் இடத்துல எந்த கிரகம் எந்த திசை நடத்தினாலும் இந்த விதியை எடுத்துக்கொள்ள வேண்டும், கண்டிப்பாக விபத்து உண்டு. அப்புறம் எந்த பாவம் கண்டாந்தத்தில் வருகிறதோ அந்த பாவம், அதற்கு ஏழாம் பாவம் மற்றும் ரெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் நாசம் பெறும். சனி பகவான் ரெண்டு அல்லது ஏழாம் வீட்டு அதிபதியாக, எட்டாம் வீட்டு அதிபதி அல்லது எட்டாம் வீட்டில் அமர்ந்த கிரகத்தின் நட்சத்திரம் சாரம் பெற்றால் விபத்தையோ அல்லது மாரகத்தையோ சந்திக்க வேண்டியது வரும். அந்த அப்படிப்பட்ட சனி நாலாவது ஸ்தானம் அல்லது ஒன்பதாவது ஸ்தானம் நின்றால் மாரகம் நிச்சயமாக நடக்கும். எட்டாம் வீட்டு அதிபதி அல்லது எட்டில் நிற்கும் கிரகம் சனி சாரம் பெற்றால் இந்த துக்க நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும். சனி பகவான் சுயசாரம் பெற்றிருந்தால் அது அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் நான்காம் பாவத்தில் அமைய பெற்றால் ஜாதகர சொத்துக்கள் நெருப்பு போன்ற கோர விபத்தால் நாசமாகும். அந்த மாதிரி திசா புத்திங்கிற அமைப்பு, ரெண்டாவது வந்து கிரக பலன்கிற அமைப்பு, நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. இருந்தாலும் இது மோசமான பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஜாதகம் பார்க்கும் பொழுது உஷார் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுகள் இந்த பாயிண்ட்டுகள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வால தங்க தண்டபாணியை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.